நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரிஜினலாக அது என்ன கலரில் இருக்கிறதோ அதே மாதிரி வந்துருக்கும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காக வரும். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுக்கப்போது கரெக்டாக வரும். இது எப்படி இந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் ரெண்டே ஸ்டெப் தான். டாக்குமெண்ட்டை ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்துருங்க. லேயரை காப்பி எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்து இதில் ரெண்டாவதாக சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்குதுல இதை ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஃபுல்லாக குறைச்சதுக்கப்புறம் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறினதுக்கப்புறம் கண்ட்ரோல் எம் கொடுத்து இந்த மேலே இருக்கிற இதை வந்து இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒயிட்டில் மாறும். ஓகேயா, இந்த மாதிரி ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறும். நீங்கள் மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் லெவலில் வச்சுக்கலாம். ஓகேயா, இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்து இதில் இந்த சைடு இது வந்து ஒயிட்டோட லெவலு, இது பிளாக்கோட லெவலு லெஃப்டில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒயிட்டை அதிகப்படுத்துகிறோம். அதிகப்படுத்தினதும் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதோ பிளாக்கு கொஞ்சம் எழுத்தெல்லாம் இருக்குல்ல, அதனால் பிளாக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். பிளாக் டார்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே கொடுத்துருவோம். இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துருச்சு பாருங்கள். இது நமக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க போது ரொம்ப டார்க்காக இல்லாமல் கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரிஜினலில் வச்சு ஜாக்ஸ் எடுத்த மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் PDF ஆவோ இல்லை இமேஜாவோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும்.